தானடை கழிஞ்சதும் அடுத்த ஸ்டெப்ல ரொம்ப இதாக நம்ம இருக்கணும். தானைகளின் தியானம், என்ன சார் தியானம், இந்த தியான நிலை ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க கண்ணை முடிட்டு ஓம் ஓம்னு ஜெபம் பண்ணாத தியானம் கிடையாது. அதே மாதிரி ஏதாவது நம்ம டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு மந்திர ஜெபம் பண்ணவோ சுவாச தபலிக்கவோ அது இது செய்திருக்கோ ஒண்ணுமே தியானம் கிடையாது. தியானம் என்றாலே நம்ம என்ன, சித்தவர்த்தி நிரோதா தான் தியானம். சித்தவர்த்தி நிரோதா என்று சொன்னதான் தியானம். சித்தவர்த்தி என்ன, சித்தவர்த்தி மனம் என்ன செய்யும், மனதனுடைய தாட்ஸ் மனம் எல்லாமே விட்டு என்ன செய்யும், சுவாசம் உங்களால் உள்ள வலிக்கவும் முடியாது வெளியில விடவும் முடியாத ஒரு நிலை. உங்களை தெரியாமலே என்ன செய்யும் அந்த இடத்துல உண்டா, அப்படி உண்டாகும் போது உங்களுக்கு என்ன செய்யும்னா மனம் நேச்சுரலா என்ன செய்யும், எந்த நினைவும் இல்லாமல் ஒரு இடத்துல போய் நிற்கும். அது ஒரு மயக்க நிலை. அந்த மயக்க நிலை உங்களுக்கு எப்ப உருவாகுதோ அப்பதான் தியானமே தொடக்கம். நம்ம தியானம் செய்ய இருந்துட்ட ஏதோ மந்திரங்களை ஜெபம் பண்ணி அப்படியே இருந்தது அதல்ல. இப்ப ராமான்னு ஜெபம் பண்ணீங்க, ராம 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 ராம, இப்படியே நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம், அந்த மனம் ஒடுங்கி ஒரு நிலை நம்ம சேரும். அப்பதான் உங்களுக்கு என்ன தொடங்குது, தியானமே தொடங்குது. அப்ப தியான ஆட்டம் இல்லை, நமக்கு என்ன வரும், இந்த நிலைக்கு வரும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, நீங்க செய்ய வேண்டியது பிராணாயாமம் மட்டும்தான் உங்களுக்கு செய்ய முடியும். அதுவும் அஜபை என்ற பிராணாயாமம் மட்டும்தான் உங்களுக்கு செய்ய முடியும். அது செய்து 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 வரும்போது தாரணை, அதாவது பிரத்யாகார தாரணை தியானம், இந்த மூன்றும் என்ன செய்யும், பிரத்யாகார தாரணை எல்லாம் தானாகவே உருவாகும். எந்த நினைவும் இல்லாமல் சுவாசத்திலேயே மனம் படித்தே இருக்கும்போது என்ன ஆகும், தாரணை என்று பேர். அப்ப வேற எந்த சிந்தையும் வராது, வேற ஒன்றும் வராது. அடுத்ததாக வந்து நம்ம தியானத்தில் போயிடுவோம். தியானம் எப்படி, அது செய்து 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 வரும்போது உங்களுக்கு சுவாசமும் போகாது, மனவும் அந்த இடத்துல இல்லை. ஆனால் மன சித்தம் இருந்தால் சுவாசம் இல்லை, ரெண்டும் நமக்கு இல்லாமல் பிரஜையாக நம்ம இருப்போம். பிரஜை, அந்த பிரஜையை வந்துட்டு உணர்ந்து தான் இருப்போம். அதனால நம்ம சுவாசம் அங்கே உள்ளே வராது, வெளியே போகாது, நம்ம இந்த சோகம் வந்து நிற்கும். அப்படி எல்லாம் நின்றாலும் பிரச்சனை உங்களுக்கு தெளிவாக அப்படியே நிற்கும். அந்த பிரச்சனையை வந்துட்டு கூடி கூடி கூடி, அந்த பிரச்சனை தான் தியானம். அந்த தியானத்திலே கூடி 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 வரும்போது நீங்க என்ன இருங்க, கரெக்டா ஒரு ரெண்டு மூணு மணிக்குள் அப்படியே நீங்க வந்து போய் அப்படியே இருந்து லாஸ்ட்ல என்ன இருங்க, அப்படியே நீங்க போய் சமாளிக்கும்.